ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மல்டி லாங்குவேஜ் ஃபன்னா. கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் இருக்கோம். ஸோ கைஸ், இது வந்து ஃபர்வானியில் இருக்குது, குவைத்தில் வந்து ஃபர்வானியில் இது லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா ஹாப்பி பித்தால் கைஸ், இந்த ஒரு அகாடமி வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாங்க, இங்கே போய் பாருங்கள், இங்கே வந்துட்டு வேறு வேறு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, ஸோ ஜஸ்ட் போயிட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஓகே, நம்ம பையனுக்கு வந்து இந்த ஸ்விம்மிங்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவான், ஸோ அதனால் ஓகே நம்ம இங்கே வந்து இந்த ஸ்விம்மிங் ட்ரைனிங் கிளாஸ் வந்து சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இது இப்போ அங்கே நம்ம கண் முன்னாடி தெரியறது வந்துட்டு இந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் தான். ஸ்டேடியம்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இது தான், அந்த பிளே ஏரியா தான். அந்த சைடு வந்து உங்களுக்கு மெயின் ஸ்டேடியம் வந்து அந்த சைடு இருக்குது. அப்புறம் இன்னொன்று இங்கே என்ன விஷயம் என்னன்னு சொன்னால், இங்கே வந்துட்டு நிறைய ஃபுட்பாலுக்கு தான் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து கேரளாவில் எப்படி ஃபுட்பால் வந்து லவர்ஸ் அதிகமோ, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு குவைத்தில் வந்து ஃபுட்பாலுக்கு வந்து ரொம்ப க்ரேஸ் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸ்விம்மிங் கிளாஸஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரியே, அதுவும் இல்லாமல் மார்ஷல் ஆர்ட்ஸ் கரெக்டாக வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அத்லெட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேட்டில் இருந்த நம்ம செக்யூரிட்டி கிட்டலாம் செக் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க. ஸோ நம்ம பர்டிகுலர் இங்கே வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் கிளாஸஸ்க்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ, அப்புறம் வந்து அந்த ஸ்விம்மிங் அந்த ஏரியா ட்ரைனிங் கொடுக்குற ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க தான் இங்கே வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க போகலாம் உள்ள. இங்கே பார்த்தா வந்து ஸ்விம்மிங் கிளாஸஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன்னா வந்துட்டு இந்த பில்டிங்கை பார்த்தா அப்படி தெரியல. நான் உள்ளே வந்துட்டு இன்டோரில் வந்துட்டு இந்த டேபிள் டென்னிஸ் இல்லைன்னா வந்துட்டு இந்த பேட்மிண்டன் கோர்ட்டு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ உள்ளே போய் நம்ம செக் பண்ணலாம் ஆஃபீஸில் எவ்வளோ ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு போய் நம்ம போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் எனக்கு தெரிஞ்சபடி வந்துட்டு இங்கே இருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் வந்துட்டு இதோட ஃபஸ்ட் லுக் வந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியல. ஜஸ்ட் உள்ளே நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க போகலாம். வாவ், நான் அங்கே ஆஃபீஸில் பேசிட்டு தான் வந்தேங்க, இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. பாருங்க யோவா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, சூப்பராக இருக்குது. நான் வந்து இது எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரைனிங்கை வந்துட்டு எல்லாம் இங்கேருந்தே கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த லோக்கலில் வந்து குவைத்தில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது சத்தியமாக. நான் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இங்கே வந்து ரெண்டு ஃபோட்டோஸ் தெரியுது பார்த்தீங்களா, இவங்க தான் வந்துட்டு கிங் அப்புறம் பிரின்ஸ், க்ரௌன் பிரின்ஸ் ரெண்டு பேரோட ஃபோட்டோஸ் தான். ஸோ இட் வாஸ் அமேசிங், சூப்பராக இருக்குங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு இங்கே பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு கெஃபேட்டேரியா இருக்குது, அதுக்கு உள்ளே போகலான்னு சொல்லி பார்த்தோம். பட் வந்து அங்கே வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த சாக்லேட்ஸு, எனர்ஜி பார்ஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு டயட் கான்ஷியஸாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் ஓகே நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து வெளியில் போயிட்டு நல்ல ஒரு பொராட்டமும் சிக்கன் கறியும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ வந்து வெளியில் போய் பார்க்கலாம் என்ன நமக்கு வந்துட்டு அந்த ஃபுட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது, எந்த ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்லோலி கிளம்பிட்டோம். ஸோ வந்துட்டு இந்த ப்ரைஸஸ் எல்லாம் எவ்வளோ சொன்னாங்கன்னா, கைஸ் ப்ரைஸை பற்றி சொல்லணுன்னா 35 KD பர் மந்த்னு சொன்னாங்க. 35 KDனா இந்தியன் மணிக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது 8000 ரூபீஸ் வரும். ஸோ மந்த்லி வந்துட்டு 3 கிளாஸஸ் எடுப்பாங்க, ஐ மீன் சாரி 12 கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ வீக்லி 3 கிளாஸஸ், ஸோ 1 hour வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ 12 கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து சம்மர் சீசனுக்கெல்லாம் வந்துட்டு அந்த டைமில் சம்மர் வெக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது குழந்தைங்க வந்து வீட்லேயே இருந்தாங்கன்னா டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு என்னோட சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி வேறு வேறு ஆக்டிவிட்டீஸ்க்கு சேர்த்து விட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் என்னோட ஒரு சஜஷன். ஸோ அதனால் நான் இந்த சம்மர் சீசனுக்கு என்னோட பிளான் என்னென்னா, இவனை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் கிளாஸுக்கு சேர்த்து விட்டான்னா ரொம்ப நல்லது. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணிச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து சேர்த்து விட போகிறேன். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வெக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது வெளியில் வந்து நிறைய விளையாட விடுங்க. அதுதான் வந்துட்டு, ஏன்னா குவைத்தில் வந்து விளையாடுற ஆப்ஷன் இல்லாதனால தான் நான் இங்கே விடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலன்னு ஒரு டிஸ்லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.